ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூட்டர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் அமுத்தி அதை ரிலீஸ் பண்ணக்கப்புறமும் செல்ஃப் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சு. ஈவன் நான் இன்ஜின் ஆஃப் பண்ணக்கப்புறமும் அது ரன் ஆகிட்டே இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா பேட்டரியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃப் மோட்டர் வந்து டைரெக்டாக பட்டன் கண்ட்ரோலில் ரன் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு ரிலே மூலமாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் இருக்க ஸ்டார்டர் மோட்டார் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதிக ஆம்பரேஜ் மோட்டார்ஸ். அது வந்து ஒரு 40 to 70 amps எடுத்துக்கும் ஒரு நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நான் டைரெக்டாக ஸ்விட்ச் கண்ட்ரோலில் பண்ணணும்னா எனக்கு வந்து ஹெவியான வயர் தேவை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஸ்பார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலே அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த ரிலே. ஸோ நம்ம டூ வீலர்லாம் ஸ்டார்டர் மோட்டாருக்கு இந்த டைப் ஆஃப் ரிலே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டார்டர் மோட்டார் எடுத்து பேட்டரி டெர்மினலில் வச்சா கண்டிப்பாக அந்த ஸ்டார்டர் மோட்டார் ஓடும். ஸோ அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்விட்சை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம ஆட்டோமொபைலில் இருக்க எல்லா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்டர் மோட்டாருமே ஹை ஆம்பரேஜ் மோட்டார்ஸ். ஸோ அதிக ஆம்ஸ் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூட்டர் இந்த மாதிரி இருக்க வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 40 to 70 amps வரைக்கும் அந்த மோட்டார் எடுத்துக்கும். ஸோ பேட்டரியிலேருந்து மோட்டருக்கு நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த கேபிள் வந்து திக்காக இருக்கணும். ஸோ அதோட ஸ்கொயர் பெர் எம்எம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சுவிட்சுக்கு போட்டால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேபிள் வந்து தேவையில்லாத செலவு. ஸோ நான் கீழேருந்து பேட்டரியிலேருந்து மறுபடியும் சுவிட்சுக்கு கொண்டு போகணும், மறுபடியும் சுவிட்சிலேருந்து மோட்டருக்கு அந்த வயரை டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசி கரண்ட் வந்து ட்ராவல் ஆகிறப்ப நிறைய லாசஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வீட்டிலெல்லாம் நம்ம ஏசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஈவன் டிசி சேஃபாக இருந்தாலும் ஸோ பவர் லாஸ் இருக்கக்கூடாது டிரான்ஸ்மிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிலேயில் ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 pins இருக்கும். ஸோ 2 சின்ன pin 2 பெரிய pin. ஸோ இந்த 2 சின்ன pinும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவும் கொடுப்போம். இது ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இந்த சின்ன பின்னுக்கு நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு உயிர் வரும். ஸோ இந்த பெரிய பின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் லோடட் ஆக்சுவேட்டர் இருக்கும் இதில், இந்த கிஃப்ட்டில் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இந்த சின்ன பின்க்கு நான் சார்ஜ் கொடுத்தேன், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட் வந்து அந்த கான்ட்ராக்டர் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த அட்ராக்ட் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ பெரிய பின்க்குள்ளே சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிட்டு அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு நடந்த இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு கேஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ராக்ட் ஆன அந்த கான்ட்ராக்டர் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ இந்த ரிலேவை வந்து நம்ம கலெக்டிவ் ஓப்பன் பண்ணியும் ரிப்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபுல்லி சீல்டு ஒரு காம்பனெண்ட், ஃபுல்லாக சீல் பண்ணியிருப்பாங்க, இங்கேயும் ஓப்பன்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து லாக்டவுன் இருக்குது ஆக்சுவலி தமிழ்நாட்டில். ஸோ இதை வந்து நான் போய் ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் கடையில் போய்ட்டு நான் கேட்டுட்டு வாங்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட 100 வண்டி இருந்துச்சு. ஸோ மஹேந்திரா ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிலே வந்து இது. ஸோ இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வேறு கான்ஃபிகரேஷனோடது. இது எல்லாமே கேபிள் டைப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லாமே பின் டைப்பில் நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் இதில் வந்து எல்லாமே கேபிள் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்காக வண்டி இதில் இருக்கிறத கழட்டி அதில் மாட்டியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு நாள் ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. ஸோ அப்போ வந்து நான் போயிட்டு இந்த ரிலே வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 rupees இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழட்டி வச்சிருந்த ரிலேவை அவுத்துட்டு அந்த வண்டி கூட கான்ஃபிகரேஷனான இந்த மாதிரி பின் டைப் ரிலேவையே மாட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ உங்கள் வண்டியில் வந்து இந்த மாதிரி ரிலே ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சரி பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்கிட்ட இருக்க இந்த வண்டி என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஜஸ்ட் 110cc. ஸோ BS4 இன்ஜின். ஸோ பொதுவாக எல்லா ஸ்கூட்டர் டைப், அதாவது இந்த மாதிரி வண்டி எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாக்ஸ் கடையில் தான் எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜின், பேட்டரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் கடையில் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸை கழட்டிக்கலாம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 bolts இருந்துச்சு பாக்ஸை கழட்டுறதுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூல் டேங்க்கில் இருக்க மூடியக்கு நம்ம கழட்டினா தான் பாக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபியூல் வந்து ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெண்டு விஷயம் பண்ணுது. ஒன்று வந்து ஃபியூல் ஃபில் ஆனால் டேங்க்கு அது மேலே படாமல் இருக்கிறதுக்கும், ரெண்டாவது விஷயம் பாக்ஸை வந்து இது ஒரு லாக் மாதிரியும் பாதுகாத்துட்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் போத் சீட்டையும் அந்த பாக்ஸையும் பிடிச்சி நான் அந்த
பாக்ஸ் அந்த இதை வந்து ஃபுல்லாக திறக்கிற அந்த பெட்டியவே. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர்ஸ் இருக்குது, கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று வந்து பாக்ஸ்குள்ளே இருக்க அந்த லைட், ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடு இருக்க பிரேக் இண்டிகேட்டர் அதுக்கான கேபிள். ஸோ இந்த கேபிள் எல்லாமே கழட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் அந்த இண்டிகேட்டர் கேபிளை விட்டுட்டு மற்ற கேபிளை மட்டும் கழட்டிட்டேன். ஸோ இந்த வேலையை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் தேவை. ஸோ வந்து நான் ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் அசஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து மூணு போல்ட் இருந்துச்சு. ஸோ அதோட ஹெட்டு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் ஹெட்டு. ஸோ அதை கழட்டிட்டால் நம்ம முன்னாடி இருக்க அந்த பேனல் மாதிரி இருக்க அந்த கவரை அவுத்தரலாம். ஸோ அந்த மூணு ஸ்க்ரூவையும் பத்திரமாக வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 100 வண்டியிலேருந்து நான் அதை மாட்டி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ ஆக்சுவலி அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இடம் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நான் நூலில் கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ லாக்டவுனில் வந்து இந்த ரிலே ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறப்ப கிக் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பட்டன் ஸ்டார்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதில் இருக்க நூல் டேப்பு இதெல்லாம் சுற்றி தான் மாட்டி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பெசாமல் இதை நான் சிசர்லே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசரில் கட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்பார்க் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு கனெக்ஷனையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ சிசர் வந்து ஒரு மெட்டல் தானே. ஸோ அந்த மெட்டல் வந்து அந்த ரெண்டு டெர்மினல் மேலே படுறப்பையும் அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிட்டு ஸ்டார்டர் மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எல்லா வண்டியிலையும் பாக்ஸ் கிட்டேயே அந்த ஃபியூஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 10 amps ஃபியூஸ். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம தைரியமாக நம்ம சிசர்ஸை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த டேப் எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். ஸோ நான் ஒரு இன்சுலேஷன் டேப் தான் அதுக்கு யூஸ் பண்ணிடுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இதுதான் அந்த பழைய ரிலே. ஸோ இது இந்த பொசிஷனில் தான் மாட்டி இருந்துச்சு. பட் அது வந்து ஆக்சுவலி இந்த ரிலேயில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இது தேவையில்லை நம்ம. ஸோ அதை வச்சுட்டு நம்ம புது ரிலேவை மாட்டிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 220 rupees வாங்கினேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 250 rupees மேலே எங்கேயும் இருக்காது, அது கம்மியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 239 rupees போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் ஜெனூன் பார்ட்டு தான். ஸோ இந்த பழைய ரிலேக்கும் புது ரிலேக்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதோடய அப்பியரன்ஸில் தான் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதோடய சர்க்கியூட் எல்லாமே போட்டிருக்காங்க பழைய ரிலேயில். ஸோ புது ரிலேயில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம புது ரிலேவை மாட்டிடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தப்பாக மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் மேலே இருக்க ஒரு டெர்மினல் வந்து ஒரு பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ கீழே இருக்க இன்னொரு டெர்மினல் வேறு பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரிலேவை வந்து எப்படி அவங்க ஹோல்டு பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு. ஸோ இது வந்து ரப்பரால் செய்யப்பட்டது. ஸோ இது வந்து ரெண்டு வேலை பண்ணுது. ஸோ ஒன்று வந்து ஈரம் மழை தண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ரிலேவை பாதுகாக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேவை இது தான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்குது பேட்டரி பக்கத்தில்.
ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பேட்டரி பக்கத்துலேயும் இந்த ரப்பர் மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அதில் மாட்டி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா ஃபியூஸை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜினை ஆன் பண்ணுறப்பையும் செல்ஃப் மோட்டர் கரெக்டாக வேலை செய்து, நான் பட்டனை ரிலீஸ் பண்ணோடனே செல்ஃப் மோட்டர் வந்து அதுவாக ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அதிலே மாட்டி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எதை எதை கழட்டினமோ அது எல்லாத்தையும் பத்திரமா அதுலேயே அப்படியே மாட்டுறோம். ஸோ அந்த மூணு ஸ்க்ரூஸ் நம்ம கழட்டினது. ஸோ அந்த பேனல்லேருந்து. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ அதில் அலைன்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து மாட்டணும். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண ஒயர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த ஒரு ஒயரை தான் டிஸ்கனெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம சீட்டை வந்து அது மேலே வச்சு இன்ஸ்டால் பண்ணிடலாம் இந்த பாக்ஸோட. ஸோ இதை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சூடால் எதுவும் ஒயர்லாம் வந்து அந்த போல்ட் அண்ட் நட் ஜாயின் ஆகிற இடத்த வந்து மறைக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் பெட்ரோல் டேங்கோட லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாஷர் மாதிரி இருக்கிறத வைக்கிறோம். வச்சுட்டு அதை மூடிடலாம் நம்ம. ஸோ இந்த ஒரு சைடு போல்ட்டில் மட்டும் சைடில் கைப்பிடி இருந்துச்சு. ஸோ அந்த கைப்பிடிக்குள்ளே அந்த போல்ட்டை விட்டுட்டு அதை நான் டைட் பண்ணுறேன். ஸோ உங்கள் கையும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம டைட் வச்சிடலாம். ஸோ நம்மளால் ஒரு மீடியம் லெவலில் ஒரு டைட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ஓவர் டைட்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. ஸோ அந்த வீடியோ மூலமாக இந்த பழைய ரிலேக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ ரிலே. ஸோ இதை நம்ம வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் ரிலேயில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்னால் கண்டிப்பாக நீங்களே ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இல்லைனா ப்ரொஃபஷனலாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எங்கள் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலில் கேட் கேம் சிஏஇ இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸோட. மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.